Example 5.11. Find the equations of the tangent and normal to the circle x square plus y square is equal to 25 at p ங்கிற பாயிண்ட் மைனஸ் 3,4. ஸோ இந்த மைனஸ் 3,4 அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 25 டேஞ்சன்ட் வரைஞ்சால் அந்த டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் அண்ட் நார்மலோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் சர்க்கிளோட ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ ஃபஸ்ட்டு டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாமா? டேஞ்சண்டோட ஈக்குவேஷன், டேஞ்சண்ட் ஈக்குவேஷன், டேஞ்சண்ட் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன், நான் டேஞ்சண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு ஈக்குவேஷனில் டேஞ்சண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயரோட பிளேஸில் எக்ஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய் ஸ்கொயர் பிளேஸில் ஒய் ஒய் ஒன் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹியர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தானே இருக்குது, சப்போஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளேஸில் 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய் இருந்ததுன்னா அந்த பிளேஸில் 1/2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் இந்த மாதிரி நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இந்த சம்மில் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நான் எக்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒய் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ கிவன் ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும் பாருங்கள், எக்ஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ இதான் டேஞ்சண்டோட ஈக்குவேஷன். பட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்க்கு அவங்க பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா, டேஞ்சண்ட் எந்த பாயிண்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, டேஞ்சண்ட் அட் த பாயிண்ட் சின்ஸ் டேஞ்சண்ட் அட் பி, பிங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட் ஆக்சுவலாக மைனஸ் 3,4. ஸோ இதை நான் எக்ஸ் ஒன், இதை ஒய் ஒன் அப்படின்னு எடுத்துக்குவேன். ஹியர் எக்ஸ் ஒன் பிளேஸில் மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணுவேன், ஒய் ஒன் பிளேஸில் 4 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ மைனஸ் 3x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ இதுதான் டேஞ்சண்டோட ஈக்குவேஷன், விச் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நார்மலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாமா? இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் 3x ப்ளஸ் 4y மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு டேஞ்சண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் நார்மல் ஈக்குவேஷன். நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியும், நார்மல் இஸ் பெர்பண்டிகுலர் டு டேஞ்சண்ட். ஸோ இந்த டேஞ்சண்ட் ஈக்குவேஷனோட பெர்பண்டிகுலர் லைன் நம்ம ஃபார்ம் பண்ணால் போதுமா? ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்யோட ஜாயின் பண்ணுவேன், ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை எக்ஸோட ஜாயின் பண்ணுவேன், ஒய்யோட கோஎஃபிஷியன் ப்ளஸ் 4. ஸோ அது எக்ஸோட ஜாயின் பண்ணால் 4x, எக்ஸோட கோஎஃபிஷியன் மைனஸ் 3, அதை ஒய்யோட ஜாயின் பண்ணால் மைனஸ் 3y. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சைனை சேஞ்ச் பண்ணணுமா, இங்கே பாசிட்டிவ் இருக்கு அப்படி விட்டுறேன், இந்த நெகட்டிவை நான் பாசிட்டிவாக மாற்றிக்கிறேன், ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0, கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகும். பட் இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் இந்த பாயிண்டே எடுத்துக்கலாம். ஏன்னா டேஞ்சண்ட் வந்து ஒரு பாயிண்ட்டில் டச் பண்ணல, அந்த பாயிண்ட்லேருந்து தான் நார்மலும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே இந்த பாயிண்ட்டையே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அட் மைனஸ் 3,4. ஸோ ஏன் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா, இதிலேருந்து கேயோட வேல்யூ நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 4 இன்ட்டு மைனஸ் 3 எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் 3 இன்ட்டு 4 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 12 ப்ளஸ் 12 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 12 ப்ளஸ் 12 கேன்சல் பண்ணிடலாமா, ஹென்ஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கே வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டனாலே எனக்கு நார்மலோட ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஹென்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இஸ் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் 4x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 0, விச் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ கிவன் சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு நான் டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இந்த பாயிண்ட்டில் கொடுத்ததுனால அந்த பாயிண்ட்டில் டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நார்மல் ஈக்குவேஷன் வேணும்னா, நார்மல் இஸ் பெர்பண்டிகுலர் டு டேஞ்சண்ட் நமக்கு தெரியும், ஸோ டேஞ்சண்டோட பெர்பண்டிகுலர் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதில் கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணியிருக்கோம், ஃபைனலாக நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கிடைக்கும், 4x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 0.